நாளிதழ்களில் நமது பார்வை. நாளிதழ்களில் நமது பார்வை நிகழ்ச்சியில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகை. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக தெளிவுபடுத்தினாரே தவிர ஜனாதிபதியை அச்சுறுத்தவில்லை. விஜயதாச விவகாரம் குறித்து அரச தரப்பில் மகிந்தானந்த அழுத்தகமே விளக்கினார். மறுமொரு கடமிடப்பட்ட செய்தியாக ஜனாதிபதி கடுமையாக என்னை அச்சுறுத்தினார். விஜயதாச ராஜபக்ச தெரிவிப்பு. நாட்டின் தலைவருக்கு சற்றும் பொருத்தமற்ற மொழி நடையில் ஆவேசத்துடனும் வெறுப்புடனும் பேசினார் பொலிஸ்மா அதிபரிடம் முறைப்பாடு. மறுமொரு செய்தியாக மின்னல் தாக்கி 3 விவசாயிகள் உயிரிழப்பு. மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக துறைமுக ஆணைக்குழு சட்டம் மூலம் ஒரே சட்டத்தை பிரதிபலிக்கவில்லை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் முதல் எம்பி விஜயதாச அல்ல அனுராக் குமார் திசநாயக்க தெரிவிப்பு. ஆணைக்குழு சட்டம் மூலத்தில் சர்வசன வாக்கெடுப்பு அவசியம். மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக அச்சுறுத்தல் அடக்குமுறைகளால் எம்மை மௌனிக்க செய்ய முடியாது முறுத்தொட்டுவே ஆனந்த தேரர் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை. மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக யாழ் மாவட்டத்தில் 14 பேர் தொற்றினாலும் உயிரிழப்பு. இதுபோன்ற பல செய்திகளை தாங்கி இன்றைய வீரகேசரி பத்திரிகை வெளிவந்துள்ளது.